Hi friends, welcome to Raj Cooking Channel. So, we are going to make a sambar. So, how do we do it? First, oil add the oil. Add the கடுகு சம்பார் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ஸோ இந்த டைமில் வந்து நம்ம மூணு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கணும் ஸோ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்க எப்படி வதங்கிடுச்சு ஸோ கத்திரிக்காய் முருங்கைக்காய் இதை போட்டு தான் நம்ம சாம்பார் வைக்க போகிறோம் ஸோ நாலு கத்திரிக்காய் ரெண்டு முருங்கைக்காய் இதை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம் தனியாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டைமில் வந்து நம்ம தோரம்பருப்பு வந்து ஒரு 150 கிராம் எடுத்து ஒரு 20 நிமிஷம் வந்து வேக வச்சுருக்கோம் ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த தோரம்பருப்பு வந்து 150 கிராம் எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு 20 பல்லு பூண்டு போட்டு மஞ்சத்தூள் போட்டு நீங்கள் நல்லா வந்து ஒரு 20 நிமிஷம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இதில் வந்து ஆட் பண்ணணும் நீங்கள் நல்லா கலரி விடுவோம்
ஸோ இப்போ வந்து புளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து நாங்கள் வந்து கரைச்சி வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். உப்பு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு பத்தலைனா கூட நீங்கள் லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலரி விட்டுருங்க. ஸோ இந்த டைமில் உங்களுக்கு வந்து என்கிட்ட மல்லி இல்லை, ஸோ கொத்தமல்லி இருந்ததுன்னா நீங்கள் வந்து லைட்டாக அப்படியே மேலே தூவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க வச்சுருங்க. ஸோ இப்போ நான் மூடி வச்சுருக்கேன். 10 நிமிஷம் ஒரு காலவர் கொதிக்கிட்டோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், காலவர் கொதிக்க வச்சோம். ஸோ இப்போ எப்படி வச்சுருக்குன்னு பார்ப்போம். நல்லா கொதிச்சிருக்கு. ஸோ காயெலாம் நல்லா வந்திருக்கு பாருங்க. ஸோ கத்திரிக்காய்லாம் நல்லா வந்திருக்கு. ஸோ லாஸ்ட் டைம்லேயும் நீங்கள் வந்து மல்லி இருந்ததுன்னா மல்லித்தூள் லைட்டாக வந்து தூவி விட்டிங்கன்னா வாசனைக்கு நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் வந்து ராஜ் குக்கிங் சேனல். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.